Like a hell cat. Welcome back to Saturday channel. In the video, we will talk about Swadding order part 6. Part 6 is the third boss. இங்கே வந்து நம்ம மேலே மூலமா தாங்க சன் சைடு போக முடியும். ஏன்டா கீழே போன என்னன்னு கேட்காதீங்க, போய் பார்க்கலாம். இல்லை இல்லை, மேலே முடியாமல் தாங்க யூஸ் பண்ணோம், நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது மேலே படாமல் மாதிரி போங்க. இது பாருங்க, இது சுற்றி முடித்ததும் அதுக்கப்புறம் அப்படி போங்க. அது மேலே பட்டா இன்னும் ஆகும் என்றதை காமிக்கான்னு. இந்த பாருங்க, இது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பொறி மாதிரி வந்து என்னை தள்ளி விடுது பாருங்க. ஆனால் உயிரும் சேர்ந்து குறையும், அது மாதிரி ஆகும். இங்கே வந்து டைம் மிஷினை பிடிச்சாச்சு. இல்லை வந்து கீழே போங்க, இதில் வந்து ஒரு சீக்ரெட் அப்படியே அப்படி குச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் இங்கே கீழே போனோம், கீழே போனால் உங்களுக்கு தேர்டு பம்மு இல்லை அவனுக்கு எடுத்து பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் இங்கே நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அது மட்டும் பொறி வந்துனே இருக்கும், நம்ம மேலே மேலே போயினே வரணும். மேலே ஒரு இடத்துல தான் இது நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கைஸ். எப்பயுமே ரைட் சைட்லேயே போங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. ஓ ஐயோ, போச்சே, கண்டம் வந்துருச்சு. ஆ, இந்த அடி வாங்கினாதாம்மா நமக்கு இது ஒரு எடுத்துருப்பா. இந்த மேட்ச் அவ்வளோ தான் நானே. இல்லை இல்லை, அது கொஞ்சம் உயிர். ஓகே கைஸ், இது மாதிரி தான் கைஸ் பண்ணோம். நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுமாதிரி நீங்கள் ரைட் சைட்லேயே போங்க. நான் தப்பா லெஃப்ட் சைட்லேயே ஃபஸ்ட்டு போங்க, ஆனால் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நீங்கள் போங்க. இப்போ வரையும் இதை கிழவங்கிட்ட பேசுனா அவங்களுக்கு கொடுத்துருவான், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இது இன்னும் வரவே இல்லைப்பா, ஏய் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுரா. ஆ ஓகே கைஸ், சாதா பாம்பை மாற்றிட்டு நம்ம போயிடலாம். தேர்டு பாம்பை எடுத்தாச்சு, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடும். நீங்கள் வந்து அவனை அழிக்கிறனா கூட அழிச்சிக்கலாம், இல்லை அப்படியே போகிறனா கூட போய்க்கலாம், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. நமக்கு உயிரும், அதனால் இந்த பானையில் அடிச்சுன்னா இருங்க, உயிர் வச்சு ஏதோ கிடைக்கும். ஓகே கைஸ், இது மாதிரி தான் போனோம், வேறு வழி இல்லை. ஹிஹே, மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதையில் இருக்கும் கைஸ், நான் எடுத்துட்டேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், பாதி முக்கால் கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் அப்படியே நிற்கும் போது கரெக்டாக அப்படி அப்படியே போயிருங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டு. ஏய் தூக்கி அடிக்குதுப்பா, எனக்கு அந்த ஒன்று நீங்கள் டபுள் டபுளில் ஜம்ப் பண்ணுறாதீங்க. இந்த கேட் உங்களுக்கு போட்டிருக்கோம், அது திறக்கணும்னா நீங்கள் மேலே போனோம் கைஸ். என்ன உயிரெலாம் இருக்கணும், வேறு வழி இல்லை. இருங்க, ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம்.
எப்படி எடுக்கணும்னா, சாவி வந்து இங்கே பொட்டியில் இருக்குங்க. என்னடா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இப்போ சொல்கிறேங்க, உயிர் வரும் பார்த்தா எதுவும் வரல. இதுவரை இந்த இந்த ஹோட்டலில் இருக்கும். அது எப்படி எடுக்கணும்னா, இப்போ உயிர் ஒன்று குத்துத்து. இதை பாருங்க, இது மேலே ஏறிவாங்க. மேலே முடியலைப்பா எங்களோட தொல்லை. இங்கே எப்படியே அந்த அந்த ஏதோ நெருப்பு மாரி ஏறிது பாருங்க. அங்கே கரெக்டாக அந்த பிளாஸ்டர் விடுங்க. அங்கே கரெக்டாக விட்டிங்கன்னா அது கீழே கீழே இறங்கினே வரும். இதை பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட கொண்டது நீங்கள் பிளாஸ்டரும் ஓட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே போய் கையாலையும் அடிச்சிக்கலாம். போய் இது எடுத்துக்கலாம் கைஸ். சாவி எடுத்துகிட்டு நீங்கள் இதை அடிக்கிறீங்களா கூட அடிச்சுட்டு வரலாம். இது அடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, உயிரையும் கொடுக்க மாட்டேங்குதுங்க. ஸோ ஓகே, இப்போ சாவி எடுத்துகிட்டு இங்கே வந்துடணும் கைஸ். வந்து நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி போய்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ அபாய ஒளி கொடுத்துப்பாங்க, அதனால் நம்ம போய் ஹீலர் ஹவுஸுக்கு போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடலாம். என்னடா இங்கே வர சிட்டி ஆஃப் ஃப்ளோரின் நமக்குலாம் வரேன்னு பார்க்குறீங்க. அங்கே தான் ஹீலர் ஹவுஸ் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். இது ஒரு பெரிய தொல்லை கைஸ். ஒன்றில் ஏய் உள்ள போயிரு, அப்பயும் மிஞ்சிட்டு போகுது பாருங்க. வந்தாச்சு கைஸ். சிட்டி ஆஃப் ஃப்ளோரி நமக்கு வந்து ஹீலர் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும். அப்படியே இதே நீங்கள் அந்த சிட்டிக்கு போனீங்கன்னா மேலெலாம் ஏறுன்னு இருக்கணும், கட்டுப்பாக இருக்கும். அதுதான் நான் சிட்டி இங்கே வந்துட்டேன். இப்போ உயிர் ஏற்றிக்கலாம், அப்போ தான் பாஸ் அழிக்கிறதுக்கு தெம்பு இருக்கும். இல்லை அப்படியே மாட்டேயிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இங்கே போயாச்சு. போயிட்டு அப்படியே உள்ளே போய்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஏறி கட்டத்துக்கு வந்துட்டோம். உள்ளே வந்தது இது ஏறி ஆரம்பிச்சிருப்போம். ஓகே, நீங்கள் தேர்டு போமிச்சு தான் கைஸ். ஆ சாரி கைஸ், இப்படி பிடிச்சி இப்படி எழுக்கணும், அப்போ தான் இவன் வந்து வருவான். இது ஒன்று பாமே வேற போக மாட்டேது. ஐயோ அவன் பாம் விடும்போது நீங்கள் அவனை பிடிச்சி எழுக்காதீங்க கைஸ், அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. நான் அடி வாங்குற மாதிரி இதுமாரி சும்மா இருக்கிற டைமில் பிடிச்சி அவனை எழுங்க, அப்போ தான் கம்முனு இருப்பான். இல்லை பாம் போடுற டைமில் பிடிச்சி எடுத்து அவன்கிட்ட அடி வாங்குறீங்க. ஐயோ கத்தி வேற அடிக்கவே மாட்டேங்குது இவனை. நான் இவனை பார்த்து பயந்துத்தா பூனை மூக்க. அது அவன் போடுற நெருப்புலேயே அவன் இது கொடுப்பாங்க கைஸ், ஓ இது ப்ளூ பிளாஸ்டர். அது பேர் நான் பார்த்து தெரில சரி, அது கொடுப்பான். அந்த கொடுத்துட்டான் பாருங்கள். அதை போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். என்னடா டப்புனோடைய ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்க. அவர் உயிர் வந்தால் இவன் வேறு சக்தி பவர்ஃபுல்லாக இதை பாருங்க. இந்த மாதிரி குரங்கு தரமாக விட ஆரம்பிச்சிருவான். ஆய் என்கிட்ட விளையாட்டு காட்டுற, வெயிட் பண்ணுங்க. என்னடா அடிச்சுன்னு இருக்கான் இழிக்கிறேன்னு பார்க்குறீங்க. ஆஹா இருங்க, பாம்பு பிடிச்சே ஏற்றுருவோம். வாடா வாடா வாடா. ஆ அதுதான் கைஸ், ஐய் சாக மாட்டான் போல இருக்குது. ஆ அதுதான், இதுமாதிரி அடிச்சிருங்க. இதுமாதிரி அவனை பிடிச்சி பிடிச்சி ஏற்று ஏற்று அடிக்கணும். அப்போ தான் வேலை. எல்லா கசி கலக்கப்பட்டு நீங்கள் அப்படியே இன்சைடாக போய்க்கலாம் கைஸ். ஏ நம்மளா யார் இங்கே வந்து கத்தியோட பாட்டு இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ். பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நான் என்ன பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் கூட ஒரு பெல் நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே கைஸ்.